ஹலோ फ्रेंड्स எல்லாரருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறே அப்படின்னா இந்த மாடி தோட்டம் ஃபுல் டூர் பார்ட் 1 தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம் வாங்க டேக்கிங் கிளம்பிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அவரை கொடியில பார்க்க ஆரம்பிச்சடலாம் போன அப்டேட்ல தான் உங்களுக்கு அவரை ஹார்வெஸ்ட் பண்ணி காமிச்சோம் அதுக்குள்ள எல்லாமே அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்திருச்சு பாருங்க நிறைய பூக்கள் வச்சுருக்குங்க ஆனா இந்த வருஷம் எங்களுக்கு லாஸ்ட் சீசன்ல தான் வந்து அவரை வந்து நல்லா வந்தது கொடி எல்லாம் இது வந்து வேற டைப் அவரை என்னென்னா நடுல வந்து கிரீன் இருக்கும் சைட்லலாம் வந்து பிரவுன் இருக்கும் அடுத்தது காராமணி காராமணி வந்து இந்த வட்டி நிறைய காய்ச்சதுங்க இப்போ வந்து அடுத்த பேட்சுக்கு நாங்கள் விதை போட ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ தூரம் எல்லா கொடியும் ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்க அடுத்தது வந்து புடலங்காய் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் இது வந்து இன்னொரு பிஞ்சு இது நல்லா பெருசாக இருக்குது இது வந்து கீழே வந்து படுது நல்லா மேலே கட்டி தொங்க விடணும் இது வந்து முடக்கத்தா இதுவும் நம்ம ஹாவஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் அடுத்து இது வந்து பீன்ஸு இது வந்து நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குதுங்க ஆனால் இன்னும் நிறைய பிஞ்சுகள் இப்போ தான் வச்சுருக்குது இல்லை எதுவுமே இல்லை இது வந்து மிளகாய் செடி போன அப்டேட்டில் தான் இதுவும் அறுவடை பண்ணி காமிச்சோம் நிறைய பிஞ்சு மருமையும் வச்சுருக்குதுங்க அடுத்தது வந்து வானம் பார்த்த மிளகாய் இது வந்து தன்னாலே முளைச்சிது இது போன அப்டேட்டில் உங்களுக்கு ஹாவஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் இது இப்போ தான் வந்து கேப்சிகம் பிஞ்சு விடுது இது வந்து குண்டு மிளகாய் இது வந்து போன அப்டேட்டில் தான் ஹாவஸ் பண்ணி காமிச்சிருக்குறோம் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்குங்க அடுத்தது வந்து கேப்சிகம் இதுவும் வந்து நல்லா செடி வளருதுங்க இப்போ தான் ஒன்று ஒன்று நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஜாதி மல்லி இது இப்போ தான் ஊர்லேருந்து ரீசண்டாக வாங்கிட்டு வந்தோம் இது வந்து தக்காளி கூடவே வந்து சொடக்கு தக்காளி வருது இது வந்து இப்போ வந்து நா நட்டு விட்டுருக்கோம் சரியாக வரலை இது வந்து கேப்சிகம் இப்போ இருக்கேன் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு நிறைய இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பிஞ்சுகளும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது சொடக்கு தக்காளி இது வந்து தன்னாலே மலைச்சு வந்தது தான் நிறைய பிஞ்சுகள் வச்சிருக்கு நிறைய பூக்கள் பூத்துருக்குங்க அடுத்தது வந்து சீனி மிளகாய் இது வந்து ஊர்லேருந்து ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் வந்து இது வந்து தம்பட்டை அவரை இதோட அறுவடை காமிச்சிருப்போம் சூப்பராக இருந்ததுங்க பொரியல் எங்கள் அம்மா வச்சு கொடுத்தாங்க சூப்பரா இருந்தது இதோட மொட்டு இதுதான் இது வந்து வெண்டைக்காய் செடி இது எல்லாமே வந்து ஸ்டேஜில் இருக்கு இனிமேல் நாத்து போடணும் இது வந்து புதினா இது இப்பதான் வந்து நிறைய அழகா துழுத்து வந்துட்டு இது வந்து பம்கின் இதில் வந்து நிறைய பிஞ்சு வச்சுருந்துங்க இந்த எலியும் இந்த எல்லாமே வந்து பழுத்து போய் கீழே கொட்டிடுது ஒரு பிஞ்சு கூட நாங்கள் அறுவடை பண்ணலை இந்த சைடு எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு அடுத்தது வந்து இந்த சைடு தான் பார்க்க போகிறோம் இதுதான் நம்மளோட தன்னாலே முளைச்சி வந்த சுண்டக்காய் கண்ணை இதில் இப்போ வந்து நிறைய மொட்டைகள் வச்சிருக்கு நல்லா தல வந்துட்டுருக்கு பாருங்க இது வந்து புடலங்காய் கொடி அங்கே ஒரு புடலங்காய் கொடி வச்சுருப்போம் இங்கே ஒரு புடலங்காய் கொடி வச்சிருப்போம் இதில் வந்து இப்போ ரெண்டு பிஞ்சுகள் இருக்கு பாருங்க நிறைய சுண்டக்காய் கண்டு முளைச்சிருக்குங்க எங்கள் கார்டனில் எல்லாம் வந்து தூக்கி போட மனசு வரலனால எல்லாத்தையும் நட்டு வச்சிட்டோம் பக்கெட்லையே இது வந்து காராமணி இது அடுத்த பேட்ச் போட்டு விட்டுருக்கோம் இது வந்து தூதுவெலை எதுவும் தன்னாலே முளைச்சி வந்தது தான் மிளகாவுக்கு நாற்று போட்டிருக்கோம் எல்லாமே விதை இப்போ தான் போட்டு எல்லாம் முளைச்சி வந்துட்டுருக்கு சுண்டக்கா கன்று நிறைய சுண்டக்காய் செடி எங்கள் கார்டனில் இருக்குங்க அடுத்தது மாதுளஞ்செடி இது வந்து நிறைய பூக்கள் பூக்கும் உங்களுக்கு நாங்கள் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்குறோம் அது எல்லாமே வந்து எழுக்கிட்டு எல்லாமே வந்து கீழே உதுதுங்க எல்லா பூவுமே இப்போ வந்து இப்போ தான் மறுமையாக வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு இது வந்து வெண்டைக்காய் செடி இது எல்லாமே குட்டி குட்டி கேன்ஸில் வச்சது தான் இது இப்போ எல்லாமே ஓயிற ஸ்டேஜில் இருக்குது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு அடுத்த பேட்சுக்கு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய தெர்மாக்கோல் பாக்ஸில் வந்து உரம் சேர்த்து வச்சுருக்குறோம் அடுத்த வருஷத்துக்கு போட அடுத்தது நம்ம கத்திரி செடி ரோ பாத்திரலாம் எல்லாமே இப்பதான் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய மொட்டைகளும் வச்சிருக்கு அடுத்தது வந்து எலிமிச்சங்கண்ணு இது வந்து தன்னாலே முளைச்ச வந்ததுதான் இப்பதான் துளுத்தி வந்துட்டு இருக்கு இதுவும் வந்து நம்மளோட கத்திரி செடி தான் இது வந்து நிறைய பூக்களும் மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் கத்திரி தான் பக்கத்தில் வந்து கொய்யா கண்ணும் கத்திரி செடியும் தானாலே முளைச்சி வந்துட்டு இருக்கு இதுதான் நம்மளோட தக்காளி செடி இப்போ எல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த டப்பா என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த வேஸ்ட்டு ஸ்டோன்லாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்கு அப்படின்னா வந்து இந்த புடலங்காலாம் வந்து நல்லா நீட்டுக்கு வருதுங்கள அதெல்லாம் வந்து கட்டி வச்சு நல்லா நீட்டாகவே போகும் சுருடாமல் இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த செடி இதுதான் நம்மளோட தொட்டாட்சி நீங்கி ஊர்லேருந்து ரீசண்டாக தான் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து ஈவினிங்னால் எல்லாமே வந்து மூடி இருக்குது காலையில் வந்து எல்லாமே விரிஞ்சுருக்கும் சூப்பராக அழகாக நான் விளையாடுவேன் இது கூட அடுத்தது இந்த சைடு போயிடலாம் இது வந்து உருளை உருளைச்செடி செடி நாலு க்ரோ பேக்கில் போட்டிருக்கோம் எல்லாமே இப்போ தான் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது இங்கே வந்து பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி இதெல்லாம் இப்போ நாங்கள் பறிக்க மட்டும் வெட்டி விட்டுருவோம் ஏன்னா நான் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது இப்போ தான் கீரை வித போட்டிருக்குறோம் இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி இது பூ பூக்க ஆரம்பிச்சதுனால அது யூஸ் பண்ணாமல் வெட்டி விட்டுருணும் இதுவும் இப்போ தான் வந்து விதை போட்டிருக்கும் மொளச்சி வந்துகிட்ருக்கு இது மாதுளா அங்கே எப்படி ஒரு மாதுளை செடி அதே மாதிரி இங்கேயும் ஒரு மாதுளை செடி தன்னாலே முளைச்சி வந்தது இது வந்து முள்ளங்கி இதுவும் வந்து நாங்கள் நிறைய விதை போட்டோம் ஆனால் இது ஒன்று மட்டும்தான் பொழைச்சி வந்துகிட்ருக்கு அது கண்டிப்பாக அறுவடை பண்ணும் போது உங்களுக்கு பிக்காக இல்லை வீடியோவாக எடுத்து போடுறோம் இதுவும் வந்து எதுக்கு வேஸ்ட்டு கேனெல்லாம் வச்சுக்கிட்டு இதுலேயும் வந்து கீரை விதைய போட்டுட்டோம் ஒரே ஒரு தக்காளி கன்று தன்னாலே முளைச்சி வருது இதெல்லாம் சுண்டக்காய் கன்று நிறைய சுண்டக்காய் கன்று வருதுங்க எங்கள் கார்டனில் சொல்லியிருப்பேன் இதுவும் வந்து தூதுவெல்லாம் இதுவும் தன்னாலே முளைச்சி வந்தது தான் இது வந்து மணத்தக்காளி இதுவும் தன்னாலே முளைச்சி வந்தால் இது பூச்சி பிடிச்சிது அதனால் பிடுங்கி போடணும் இனிமே இது ஸ்ப்ரிங் ஆனியன் இதுவும் இப்போ தான் நாங்கள் வச்சோம் எல்லாமே துரித்து வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து கொத்தமல்லி இது வந்து முளைச்சி வருது நாங்கள் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அது வந்து புதினா காம்பு ஊனி வச்சுருக்குறோம் இது வந்து கோவக்காய் கொடி வந்து தன்னாலே முளைச்சி வந்தது இது வந்து பெரண்டை இந்த சைடு வந்து துளசி வச்சுருக்கோம் இதுவும் தன்னாலே முளைச்சி வந்தது தான் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த கிச்சன் வேஸ்டில் வந்து முளைச்சி வந்திருக்குது இதெல்லாம் வந்து இஞ்சி ஊன்னிவிட்டுருக்குறோம் இன்னும் எதுவுமே முளைக்கலை இது வந்து வெண்டை செடி இதுவும் வந்து அந்த கிச்சன் வேஸ்ட்லேருந்து தான் வந்தது இது வந்து பீட்ரூட் நாங்கள் நிறைய விதை போட்டிருந்தோம் ஆனால் இது ரெண்டு மட்டும் தான் பொழைச்சிக்குச்சு போன வாட்டியும் வந்து ரெண்டே ரெண்டு தான் பொழச்சிக்குச்சு இதுவும் வந்து சுண்டக்காய் தான் இது ஸ்ப்ரிங் ஆனியன் இது வந்து இந்த கொத்த வரை போட்டிருக்குறோம் முளைச்சி வந்துட்டுருக்கு ஸ்ப்ரிங் ஒன்னே இதில் தான் இப்போ நாங்கள் பறிக்கிறோம் அதுலேருந்து இருந்து இது வந்து கொய்யா செடி நல்லா துளுத்து அழகாக இருக்கு பாருங்கள் அவ்வளவுதான் இன்றைக்கான செக்மெண்ட் வீடியோ அடுத்த பாட்டில் உங்களுக்கு அடுத்த சைடெலாம் போட்டு விடுறோம் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்